ஓம் டெக்கை எப்படி சணலை யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஜூட்டு செனல், அப்புறம் சிசர்ஸு, ஒரு டபுள் டேப்பு, அப்புறம் வந்து ஸ்கேலு, அப்புறம் ஒரு சின்ன உடன் ஸ்டிக். உடன் ஸ்டிக் இல்லைன்னா கூட நம்ம அப்படியே மாற்றுறதுக்கு தான் அந்த உடன் ஸ்டிக். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ அந்த ஜூட்டை வந்து 44 சென்டிமீட்டர், நமக்கு வந்து 44 சென்டிமீட்டர் தேவை. அதனால் 44 சென்டிமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். ஃபார்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 22 சென்டிமீட்டரில் ஒரு ஜூட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 22 சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 34 பீசஸ் கட் பண்ணணும். 44 சென்டிமீட்டரில் ஒரே ஒரு பீஸு, 22 சென்டிமீட்டரில் 34 பீசஸ். இப்போது இதையும் இதையும் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்படியாவது இந்த இடத்துல மாற்ற இடம், நீங்கள் எப்படி வேணாலும் நாட் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி பூ கட்டுற மாதிரி ஜஸ்ட் இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டேன். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் இருந்ததுன்னா கீழே வேணால் கூட கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ். இது இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த 22 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எடுத்துகிட்டு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஈக்குவலாக ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இதுக்கு கீழே வச்சிடணும். நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபோல்டு பண்ணதை இது இந்த மெயின் பீஸு இதோடைய பேஸில் வச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம்னா, அடுத்த பீஸை அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போது இந்த சைடு வைக்கணும். ஒன்று வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கோம், இன்னொன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேல் பக்கம். இது வந்து கீழே வச்சுருக்கோம், இது மேல் பக்கம். இந்த இடத்துல இதே மாதிரி இப்படி வைக்கணும். வைக்கும்போது இந்த எடுத்து இதுக்குள்ளேயும் இந்த டூ எடுத்து இதுக்குள்ளேயும் போட்டு இப்படி நாட் பண்ணிடணும். ரெண்டுத்தையும் அட் த டைம் எழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து. இன்னும் ஒரு தடவை காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இது எல்லாமே 22 சென்டிமீட்டர் பீசஸ் தான். இதை எடுத்து இந்த பேஸோட கீழே வச்சாச்சு. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து இந்த பேஸோட மேலே வச்சு இந்த டூவும் எடுத்து இப்படி மேலே இழுத்துக்கணும். அடுத்தது இதை தூக்கி இதுக்குள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கணும். ஸோ இதையும் இதையும் சேர்த்து நல்லா இப்படி இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம வந்து செஞ்சிடணும். மொத்தம் 34 பீசஸையும் செஞ்சிடணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக வேணும் அப்படின்னா இன்னொரு பீசஸ் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு 2-3 பீசஸ், 34ன்றது 36ஆக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டோன்னு, இந்த மாதிரி போட்டோன்னே நமக்கு ஜூட் ஃபுல்லாக போட்டோன்னே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நான் 34 பீசஸ் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு ஒரு பீஸையும் எடுத்துகிட்டு இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக இப்படி சுற்றணும். சுற்றுனிங்கன்னா இதை அப்படியே பிரிஞ்சிடும். பிரிஞ்சவுடனே இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு ஒரு பீஸையும் நம்ம வந்து இந்த சைடும் அந்த சைடு இருக்க எல்லா பீசஸையுமே இந்த மாதிரி இப்படி இப்படி ரோல் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கஷ்டமே பண்ண வேண்டாம், அதுவே அப்படியே ஓப்பன் ஆகிடும். அப்புறம் எடுத்து இப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு சைடும், இந்த சைடு அந்த சைடு எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ கடைசி பீஸ் வரும்போது மட்டும் இப்படி லாஸ்ட்டு இந்த ரெண்டும் இந்த சைடில் ஒரு 4 பீஸும் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போது உங்களுக்கு வேணும்னா ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அந்த பிரிஞ்சிரும் பயம் இருந்ததுன்னா ஒரே ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து 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 கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தோன்னா
லாஸ்ட்டாக நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் ஜூட்டு. இப்போது இந்த மாதிரி ஜூட் கிடைச்சோடனே நம்ம என்ன பண்ணோம்னா இதே ஒரு சிபி எடுத்துட்டு சீப் எடுத்து நல்லா இதை அப்படியே கும் பண்ணி விடணும். நல்லா தேய்க்கணும். இந்த பாருங்க இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி பீசஸ் வரும், இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துடணும் அது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பஞ்சு மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் போதுமோ அவ்வளோ தூரம் நிறுத்திக்கோங்க. நான் இதோட போதுன்றனால இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ வந்து எனக்கு வந்து ஷேப் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஷேப் கரெக்டாக அமையலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை அப்படியே பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும், இப்போ ஒரு இலை ஷேப் வேணும்னா இங்கேருந்து இப்படி நம்ம சிசர்ஸ் வச்சு நல்லா ஷார்ப் சிசர்ஸ் வச்சு இப்படி பிடிச்சி அந்த மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கணும். அந்த வேண்டாத பீசஸை எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கணும். நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் எடுத்துகிட்டு, நான் இப்போ வந்து பிள்ளையார் படம் எடுக்கிறேன், கண்திருஷ்டி கணபதி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த பிக்சர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் டேப் எடுத்து கட் பண்ணி இந்த மேலே நல்லா திக்காக ஊட்டிட்டு அதை ஓப்பன் பண்ணி இங்கே உங்களுக்கு எந்த இடம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சென்டரில் நல்லா ஓட்டிடுங்க. டபுள் டேப் ஓட்டினீங்கன்னா நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு எந்த பிக்சர் வேணாலும் மாற்றிக்கலாம் எந்த சாமி படத்தையும். அப்புறம் இந்த மாதிரி உடன் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து உடன் ஸ்டிக் வைக்கிறேன். உங்களுக்கு உடன் ஸ்டிக் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படியே மாட்டிக்கலாம். ஸோ அழகான வால் லேங்கி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சணலில் ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் டெக்கர் ரெடி.